அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பதினாறு முதல் இருபது வரை உள்ள கேள்விகளை குறித்து காண்போம் பதினாறாவது கேள்வி மனிதர் இந்நிலையை எவ்வாறு இழந்தனர் பதில் அழகையை நம்பி கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்ததால் மனிதர் இந்த அருள் நிலையை இழந்தனர் அதாவது நம்ம கடவுளுக்கு கீழ்படியாம கடவுளின் கட்டளைகளை எல்லாம் மீறி நம்ம சாத்தான் பின்னாடி போனதுனால கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்ம இழந்தோம் இழந்தனர் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பதினேழாவது கேள்வி முதல் பெற்றோரின் பாவத்தினால் மனிதர் பெற்ற தண்டனை யாது பதில் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையை இழந்தனர் அதாவது தொடக்கத்தில் நமக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவானது தந்தை பிள்ளை அந்த உறவுக்குரிய உறவா இருந்துச்சு ஆனா நமது முதல் பெற்றோராகிய ஆதா மற்றும் ஏவாள் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச பாவத்தால் கடவுள் அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களோட சேர்த்தி நமக்கும் தண்டனை வழங்கினாரு அவங்க செஞ்ச கீழ்படியாமையினால் நாமும் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலைய நம்ம இழந்தோம் அடுத்ததாக கடவுள் கொடுத்த அருள் நிலையை இழந்தோம் நம்ம போன கேள்வியிலேயே பார்த்த மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசிர்வாதங்களையும் நாம இந்த பாவத்தினால் நம்ம இறந் இழந்தோம் கடைசியா முக்கியமானதா பாவ நாட்டம் துன்பம் சாவு முதலிய இன்னல்களுக்கும் நரக தண்டனைகளுக்கும் உள்ளாயினோம் நம்மள கடவுள் படைக்கும்போதே போதே எந்தவித துன்பமும் சாவும் இல்லாத மாதிரிதான் படைத்தாரு ஆனா நமது ஆதி பெற்றோர் செய்த தவறுனால நம்ம சாவுக்கும் துன்பத்திற்கும் ஆளாயினோம் இதனால் தான் நம்ம கடவுளை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சோம் அடுத்த கேள்வி பாவ நிலையிலேயே கடவுள் மனிதரை விட்டு விட்டாரா பதில் இல்லை மனிதரை பாவ நிலையிலிருந்து விடுவிப்பனும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக ஒரு மீட்பரை அனுப்புனும் கடவுள் நமக்கு வாக்களித்தார் வாக்களித்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு மீட்பர் வந்தார் அடுத்த கேள்வி அந்த மீட்பரை பற்றி தான் கடவுள் வாக்களித்த மீட்பர் யார் அவர் வேற யாருமில்ல நம்ம இயேசு கிறிஸ்து தான் தம் ஒரே மகனையே உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்று நம்ம விவிலியத்துல படிக்கிறோம் இல்லையா அதற்கேற்ப அவரது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி வைத்தார் அவர் நமக்காக பிறந்து நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர் உயிர் விட்டு திரும்பி உயிர் தெளிந்தார் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்க மட்டும் செய்யல நம்ம எப்படி வாழணுங்கிறது கொண்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு கத்து தந்திருக்காரு அவரு அவரது மீட்பு பணிய மிக சிறப்பாக செஞ்சாரு இருபதாவது கேள்வியாக இயேசு கிறிஸ்து என்னும் பெயருக்கு பொருள் என்ன இயேசு என்னும் பெயர் இயேசுவா என்னும் ஹீப்ரோ மொழியிலிருந்து வந்தது இயேசு என்பதற்கு மீட்பர் என்றும் கிறிஸ்து என்பதற்கு அருள் பொழிவு பெற்றவர் என்றும் பொருளாகும் நம்மை மீட்க வந்த இயேசு எந்தவித பாவமும் இல்லாமல் ஆசீர்வாதங்களும் பல அதிசயங்களும் நிறைந்தவராய் இருந்ததால் அவருக்கு அருள் பொழிவு பெற்றவர் என நமக்கு அப்படி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துமார் இருக்கணும்னு சொல்லித்தான் நமக்கும் கிறிஸ்தவர்கள் என பெயர் வந்தது கிறிஸ்தவர்கள் என்றால் அருள் பொழிவு பெற்றவர்கள் என்று அர்த்தம் எனவே நாம் நம்மளும் இயேசு போல தூய்மையான வாழ்க்கைய வாழணும் எந்த பாவமும் செய்யாம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த பிள்ளையா நம்ம வாழணும்